வறண்ட சருமம் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேத்துக்கு இந்த குளிர்காலங்களில் ஸ்கின்ல வந்து ஒயிட் பேச்சஸ் வந்து அங்கங்கே வந்து இருக்கும். நீங்கள் சுரண்டிங்க இல்லை லைட்டாக அப்படி தடவுனீங்கன்னா கூட ஒயிட் பேச்சஸ் வந்து உருவாகும். ஸோ இப்படி இருக்கவங்க தான் ட்ரை ஸ்கின், அதாவது வறண்ட சருமம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வெளிப்புறத்தில் நம்ம அப்ளை பண்ணி சரி பண்ணக்கூடிய ஆயில் அல்லது க்ரீம் எதுவும் இருக்கா, இல்லை நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில் வந்து இதை தயாரித்து பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தரக்கூடிய வீடியோ தான் இது. குளிர்காலங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த ட்ரை ஸ்கின், அதாவது வறண்ட சருமம் அப்படின்றது நிறைய வாட்டர் இன்டேக் எடுக்காதனாலையும் உங்களுக்கு வந்து உருவாகலாம், அல்லது மற்ற பிரச்சனைகள் காரணமாக உங்களுக்கு உருவாகலாம். அது என்னென்ன அப்படின்றதுக்கு நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க ஸ்கின் சம்மந்தமாக அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வறண்ட சருமம் சரியாக வீட்டில் ஆயில் ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி பண்ணணும், என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய 2 ஆயில் ப்ளஸ் 2 மூலிகைகள் கலந்து இந்த எண்ணெயை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். 100 ml தேங்காய் எண்ணெய், 100 ml விளக்கெண்ணெய், ரெண்டும் சரிசமமாக எடுத்துக்கோங்க. ஸோ இதான் இந்த நான் சொல்லக்கூடிய 2 ஆயில். இதை ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியிருங்க. இது கூட அருகம்புல் ப்ளஸ் துளசி இலைகள். உங்களுக்கு வீட்டு வெளியில் அருகம்புல் கிடக்கும், அதை எடுத்து சுத்தம் பண்ணி காய வச்சுருங்க. காய வச்சு எடுத்துக்கலாம். துளசி இலைகளும் நல்லா பறித்து கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டும் நல்லா உலர்த்ததுக்கப்புறம் நீங்கள் இது நாளையுமே எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து காய்ச்சி அதை ஆற வச்சு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் இந்த வறண்ட சருமம் பிரச்சனைகள் வந்து ஏற்படுதோ அப்போ இதை லைட்டாக எடுத்து உங்களுக்கு வறண்ட சருமத்து மேலே இப்படி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே இந்த வறண்ட சருமம் சரியாகிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். அது மட்டும் இல்லாமல் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் வந்து ரெகுலர் ஒர்க்கில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த வறண்ட சருமம் பிரச்சனை ஏற்படாமல் இது வந்து தடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். இது போக வறண்ட சருமத்துக்கு நம்ம ஆயில் எப்படி இன்டேக் எடுக்கணும் அப்படின்ற வீடியோ கூட நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேத்துக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு, டாக்டர் சஜஸ்ட் பண்ண விஷயம் தான். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இந்த வறண்ட சருமம் பிரச்சனை வந்து லைஃப் லாங் வந்து இல்லாமல் ஆகுறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். இந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வைக்கிறேன், செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.